ஏணிக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தா கூட முருகதாஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து இவ்வளோ சோம்பேறியாக இருக்கிறோமே. பெருமாள் எங்கேயும் எப்போதும் போக்குறதுக்காக எல்லாருமே ஒரு இணைய கடனை நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். லைஃப்பில் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா எத்தனையோ பேர் இருக்குது, நீங்கள் ரெண்டு பேரை மட்டும்தான் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி இது இருப்பான்னு தெரியல, பட் இருந்தாலும் என் லைஃப்பில் வந்து வின்சென்ட் செல்வாவும் முருகதாசையும் நான் ரொம்பவும் தேங்க் பண்ணேன். ஒன்று, எனக்கு வந்து ரெண்டு பேருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸு. ஃபஸ்ட்டு நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், அவங்க என்னை ஒர்க்கராக இது பண்ணாங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். எதுவுமே எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸு. நான் வந்து சென்னை சமூகப்பணி கல்லூரியில் படித்ததுனால நிறைய விஷயங்களை முருகதாஸ்க்கு ஷேர் பண்ணேன். ஆக்சுவலாக அப்புறம் முருகதாஸ்க்கு கூப்பிட்டு என்கிட்ட பேசினா அதனால் எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்குது. அவருக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய இயக்குனராக தமிழ்நாட்டில் ஏன் இந்தியாவிலேயே இருக்கிறார் அப்படிங்கிறது தான். ஒன்று மட்டும் இன்றைக்கி எழுதி சொல்கிறேன், அடுத்த லெவலில் அவர் உலகம்தான் பார்க்கணுங்க. அது நடக்கும், அதுதான் என்னுடைய நண்பனுக்கு நான் இன்றைக்கி வேண்டிக்கிறேன். நிச்சயமாக அது நடக்கும். ஏணிக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் கூட முருகதாஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து இவ்வளோ சோம்பேறியாக இருக்கிறோமே அப்படின்னு நான் இதை டைலாக்காக சொல்லலை, இதுதாங்க உண்மை. இன்றைக்கு வரைக்கும் நான் என்றைக்கு பார்த்தோம், 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்றைக்கு டீனாக்கு ஷூட்டிங் போன அன்னைக்கில் இருந்து அது முதல்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரே மாதிரியான கடின உழைப்பு. அவரை ஒரு ரோல் மாடலாக அனைத்து இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்கிற வளர்ந்துக்கிட்டு இருக்கிற அத்தனை இயக்குநர்களும் இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கணும். ஆக்சுவலாக இந்த உழைப்பு தான் அவருடைய பணிவு, அவருடைய பண்பு, அவர் கடின உழைப்பு, இது மூணும் தாங்க அவர் மிகப்பெரிய இயக்குநராச்சு. எல்லாரும் சொல்லுவாங்க அருமையான கதை, அருமையான ஸ்கிரிப்ட், இதெல்லாம் செகண்டரி. ஃபஸ்ட்டு ஒரு மனிதனுக்கு அதை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அந்த பேஸ் அப்படிங்கிறது வந்து இந்த உழைப்பு தாங்க. இந்த உழைப்பு அவருக்கு ஒரு அருமையான கதையை திங்க் பண்ண வைக்கும், அந்த கதையை ஒரு அருமையான திரைக்கதையை வடிவமைக்க வைக்கும். அந்த திரைக்கதை உங்களை வந்து சேர பொழுது தான் நீங்கள் பாராட்டுக்குரிய விஷயமா மாறு. அந்த விஷயத்தில் முருகதாஸ்லேருந்து இளம் இயக்குநர்கள், வளர்ந்த இயக்குநர்கள் அனைவருமே கற்றுக்கக்கூடிய விஷயம் இதுதாங்க. இது அதனால் அவருக்கு தனிப்பட்ட முறையிலையும் எனக்கு ஐ வெரி ப்ரௌட், இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறதுனால. வின்சென்ட் செல்வா பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல மனிதர். அவரும் அவர் வந்துட்டு பெருமான்ற படத்தில் ஒர்க் பண்ணும் பொழுது என்னை கூப்பிட்டு இந்த கதையில் வந்து என்ன மாதிரி செய்யலாம் அப்படின்னு ஒரு கன்சல்ட் ஆலோசனை பண்ணுறதுக்கு தான் போயிருந்தேன் கருத்துக்களை. அப்போ தான் அவர் சொன்னார், ஏன் நீங்கள் எங்கள் கூடயே இருக்கக்கூடாதுன்னு கேட்டார். பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஆக்சுவலாக அந்த அவர் வந்து எவ்வளோ வேகமாக படத்தை எடுக்கிறாரு. அதாவது கணக்குன்னு தான் இப்படி தான் இது தான் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஒரு திருப்தி பட்டுட்டு போகக்கூடிய ஒரு நல்ல நண்பர் அவர். அவருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். இரும்புத்திரை பார்த்தேங்க, அருமையான கான்செப்டாக வச்சு. இந்த மித்திரன் வந்து ஒரு நல்ல கான்செப்டை, ஐ வோன்ட் சே இது வந்து நாட் ஓன்லி ஃபார் தமிழ்நாடு, மொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டலில் வந்துட்டு எந்தெந்த விதத்துலலாம் தகவல்கள் வந்து திருடப்படுது, அந்த தகவல் எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறாரு. எழுதி வச்சுக்க சார், மித்திரன் அடுத்து இந்தியா பூரா வர வளம் வரக்கூடிய மிகப்பெரிய இயக்குநராக வருவார்ன்றது எல்லாரும் சந்தேகம் இல்லை. அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். Thank you.